Hi guys, hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம the most beautiful animal squirrel தான் paint பண்ண போறோம். அது எப்படி paint பண்ணலாம்ங்கறத step by step நான் சொல்றேன். And வீடியோவை கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. இந்த பெயிண்டிங்கோட பேக்ரவுண்ட் நம்ம டார்க் க்ரீன், கோல்டன் எல்லோ, ஒயிட், சாப் க்ரீன் இதெல்லாம் வச்சு தான் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட் டார்க் க்ரீன் அண்ட் ரைட் சைட் சாப் க்ரீன் வச்சு தான் கொடுக்க போகிறோம். தென் கிராஜுவலாக ஒவ்வொரு கலரையும் ஆட் பண்ணலாம். எல்லா கலரையும் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கோல்டன் எல்லோ சில பிளேசஸ்ல கொடுத்துக்கலாம். இது இப்போதைக்கு நல்லா விசிபிளா இருக்காது, பட் லேட்டர் நம்ம ஒயிட் மேலே அப்ளை பண்ணும்போது அந்த எல்லோ அப்ளை பண்ண பிளேசஸ்க்கும் பண்ணாத பிளேசஸ்க்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது பேக்ரவுண்டை இன்னுமே சூப்பராக காட்டும். இப்போ வாட்டரில் டிப் பண்ணாத ஒரு ப்ரெஷ் எடுத்து ஒயிட் கலர் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் சர்க்குலர் மோஷனில் ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்கன் வுட் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு டார்க் க்ரீனோட எல்லோ ப்ளஸ் ரெட் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ அதோட லிட்டில் ஒயிட்டை ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் கலர் வேரியேஷன் காட்டுறதுக்காக. தென் நம்ம எல்லோ, ப்ளூ, பெர்ஷியன் ப்ளூ இதை மாதிரி கலர்ஸை நம்ம சில பிளேசஸில் கொடுக்கும் போது அது உட்னா வந்து ஜென்ரலாக ப்ரௌன் கலரில் மட்டும் இருக்காது, எல்லா கலர் காம்பினேஷனும் அதில் தெரியும். ஸோ இந்த எல்லா கலருமே அங்கங்கே நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒயிட் வச்சு சில பிளேசஸில் ஹைலைட் பண்ண போகிறோம். பேசிக்காக ஹைலைட் எப்போ பண்ணுவோன்னா லைட் படுற பிளேஸில் தான் வந்து பிரைட்டாக இருக்க சைட்ஸில் ஒயிட் நம்ம யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி ஹைலைட்க்கு. ஸோ இங்கே நம்ம ஒயிட் வச்சு அதே மாதிரி கொடுக்குறோம். ஜஸ்ட்டு ப்ரெஷ் வச்சு டேப் பண்ணி எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ தேவையான பிளேசஸில் ஒயிட் கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட் சைட் டார்க்காக இருக்கும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் பிளாக் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். Thank you.
நான் ஒயிட் வச்சு ஸ்குரில் அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த லேயர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ப்ளூ, ரெட், எல்லோ, ஒயிட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வர மிக்சரை வந்து பேஸ் கலராக வச்சு ஒவ்வொரு கலராக ஆட் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். இது அதோட பாடியில் நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்.
ஸ்குவிரல் பெயிண்டிங் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கூட இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. See you all in our next video, guys. Thank you for watching. Bye.